நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய ஆண்டில கூட நுழைந்திருக்கிற ஜாஷுவா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்களை மூடி இயேசப்பா என்னோடு எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஆண்டு சமூகத்தில் நம்மளை விண்ணப்பங்களை மேரெடுப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறான் தோப்பனே. இந்த நாளில் கூட கடந்த வருடமுள்ள எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த வருடத்தையும் காண கிருபி கொடுத்தீரப்ப அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிற மாட்டவரே. எங்களுக்கு கொடுத்த வாக்குத்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிற மாட்டவரே. புதிய நன்மைகள், புதிய கிருபைகள், புதிய ஆசீர்வாதங்களினாலே எங்களை நடத்த முடியாத செபிக்கிறேன் தகப்பனே. இந்த வேளையில் கூட என்னோடு எங்களோடு பேச முடியாத செபிக்கிறேன் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபெடும் முடியாக இந்த வார்த்தைங்கிற மண்ணாவினாலே நாங்கள் போஷிக்கப்படுவதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் வல்லது இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வெறும் பயந்தாங்கொல்லி கோளே, நீ ஒரு விஷப்பாம்பு, நீ எதற்காக என்னை தேடி நீ வந்த? நீ இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போ. என் வீட்டுக்குள்ளே நீ என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. நீ பொல்லாதவா. உங்கட்டத்தில் எத்தனை விஷப்பாம்பு குட்டிகள் இருக்குதுன்னு சொல்லி கூட எங்களுக்கு தெரியாது. எந்த நோக்கத்தோடு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்கிறது கூட எனக்கு தெரியாது. அதனால் தயவுசெய்து நீ இந்த வீட்டை விட்டு நீ என்ன செய்ய வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு மீகால்ங்கிற ஒரு சகோதரிய விஷப்பாம்பு, நீ வந்து வெறும் கோளை பயந்தாங்கொள்ளின்னு சொல்லிட்டு அருமையான அவனுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு பவுல் அடுத்தது தயான் சொல்லி ரெண்டு பேர் அவளை என்ன செய்கிறாங்க, விரட்டுறாங்க. நீ வராத, இந்த பக்கத்தில் நீ வராதன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, விரட்டுறாங்க. இது எங்கே நடந்ததுன்னா, இது எப்படி எதற்காக நடந்ததுன்னு சொல்லும் பார்க்கும்போது, ஒரு குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்ப தலைவன் பேர் பென்டன். அவங்களுக்கு ஒரே அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு பொண்ணு, அவள் பேர் மீகாள். அந்த பெற்றோர் வந்து அந்த மகளை அருமையாக வளர்த்து வந்திருந்தாங்க. ஜெபிக்கிறதுல பொறுமையோடு இருக்கிறது, அப்புறம் நல்ல கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லி ஆண்டோட வசனத்தை சொல்லி சொல்லி அதிகமாக என்ன செய்தாங்க, அவளை போதித்து நடத்தி வந்தாங்க. இயேசப்பாவுக்கு நம்ம பயந்து நடக்கணும். அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. மற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது. எல்லாரும் என்ன செய்யணும், நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான அறிவுரை சொல்லி அந்த மீகாளுங்கிற அந்த சின்ன சிறு பொண்ணை நினச்சி அருமையாக வளர்த்துட்டு வந்தாங்க. அந்த பொண்ணு வந்து ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கிறா. அப்போ படித்து கொண்டிருக்கும்போது அவளுக்கு ரெண்டு பேர் அந்த ஸ்கூலில், அவளுடைய ரெண்டு பேர் அந்த ஸ்கூலில் வந்து ரவுடி மாதிரி இருந்தாங்க. பேர் வந்து அவங்க ரெண்டு பேருடைய பெயர் வந்து பவுல் தயான் சொல்லி ரெண்டு பேருடைய பெயர். அந்த ரெண்டு பேரும் இவள் ஸ்கூலுக்கு போனாலே அவள் கிளாஸ் ரூமில் வந்து என்ன செய்வாங்கன்னா, இவளுக்கு இவள் ஒரு தவறு என்ன செய்ய மாட்டா, செய்திருக்க மாட்டா. ஆனால் அந்த பவுலும் தயானும் என்ன செய்வாங்க, இவளை ரொம்ப நிந்திப்பாங்க, கேலி பண்ணுவாங்க. நீ என்னது, நீ ஒரு கோளை அப்படின்னு சொல்லிட்டு நீ அவளை எப்படி எப்படி நிந்திக்கணுமோ அப்படி தூரம் அவ்வளோ தூரம் என்ன செய்வாங்க, அவளை நிந்திப்பாங்க. நமக்கு நல்லா தெரியும், நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது பிள்ளைகளுக்கு கிளாஸ் ரூமில் இருக்கும்போது கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன செய்வாங்க, பட்டை பெயர் வச்சுக்கிட்டு அவங்கள என்ன செய்வாங்க, நிந்திப்பாங்க, அடுத்த கேலி பண்ணுவாங்க, அடுத்த நம்மளை வெறுக்கிற காரியத்தை நம்ம வெறுப்பேற்றுற அளவுக்கு நம்ம என்ன செய்வோம், மற்றவங்கள நம்ம என்ன செய்வோம், கேலி பண்ணுவோம். அதே போல தான் இந்த மீகாவில் வந்து அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து, ஒரு பொண்ணு ரெண்டு பசங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து இவளை என்ன செய்வாங்க, ரொம்ப கேலி பண்ணுவாங்க. அதை எல்லாம் அந்த பொண்ணு என்ன செய்தா, சகிச்சுக்கிட்டான். சகிச்சுட்டு ரொம்ப பொறுமையோடு என்ன செய்வா, அவங்க சொல்ல சொல்ல என்ன செய்வா, அதை கேட்டுட்டு என்ன செய்வா, வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்த பிறகு தன்னுடைய அம்மாட்ட போய் என்ன செய்வா, தன்னுடைய ஷேர் பண்ணுவாள். இப்படிலாம் என்ன என்ன பண்ணுறாங்க, க
கஷ்டப்படுத்துகிறாங்க, என்னை துன்பப்படுத்துகிறாங்க, எனக்கு நிறைய பேர் சொல்லி அப்புறம் என்னை முட்டாள்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களாக எழுந்துச்சு. அவங்க அம்மாட்ட வந்து அவங்க நடக்கிற காரியம், ஸ்கூலில் நடக்கிற காரியத்தை எல்லாத்தையும் வந்து எழுந்துச்சுவா அவங்க அம்மாட்ட சொல்லுவாள். அவங்க அம்மா வந்து உடனே என்ன செய்வாங்க, ஒரு வசனம் உண்டு நீதிமொழிகளை, தீமைக்கு சரு கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். அதே போல் அந்த அம்மா தீமைக்கு தீமை நினைச்சக்கூடாது, செய்யக்கூடாது. சில அருமை என்ன செய்தாங்க, அவளுக்கு என்ன பண்ணாங்க, ஆண்டுடைய வார்த்தை என்ன செய்தாங்க சொன்னாங்க, பழி வாங்குவதும் பதில் செய்கிறது யார் தான், ஆண்டுடைய கரத்தில் தான் இருக்குது. அதனால் நீ என்ன செய்யக்கூடாது, அவங்களுக்கு பதிலுக்கு பதில் என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி வேத வசனத்தின் அடிப்படையில் வந்து அந்த அம்மா வந்து அந்த மீகாளுக்கு அதிகமாக என்ன செய்தாங்க, போதிப்பாங்க. அவள் சோர்ந்து போன நேரத்தில் என்ன செய்வாங்க, போதிப்பாங்க. இதே போல் இதை கேட்டுக்கொண்டிருக்க பெற்றோராகிய நாம், நம்ம பிள்ளைகள் வந்து நம்ம வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம உடனே என்ன செய்வோம், அவ ஒன்று அடித்தா அவளுக்கு என்ன செய்ய, திருப்பி நீ என்ன செய்ய, நீ அப்படி பேசு இப்படி பேசு, அப்படி அடி இப்படி அடின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், ஆலோசனை சொல்லுவோம். ஆனால் அருமையான இந்த பெற்றோர் என்ன செய்கிறாங்க, எல்லாவற்றையும் நீ என்ன செய்யணும், சகிக்கணும், பொறுமையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்த்து நீ என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அருமையாக அந்த அவங்கள மீகாளுடைய பேரண்ட்ஸ் வந்து அருமையாக ஆலோசனை என்ன செய்தாங்க சொன்னாங்க. தொடர்ந்து நீ என்ன செய்யணும், பைபிள் வாசிக்கணும், இதெல்லாம் சகிக்கணும்னா இந்த இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வரும்போது அந்த பாடுகளை அனுபவிக்கணும்னா நீ வேதத்தை எடுத்து வாசி, வாசித்துட்டு நீ ப்ரேயர் பண்ணிவிட்டு நீ ஸ்கூலுக்கு போ, ஆண்டவர் நேர்த்தி அவனை நீ எப்படி நடக்கணும், அந்த ஸ்கூலில் போய் அந்த ரெண்டு பசங்க மத்தியில் நீ எப்படி நடக்கணும், எவ்வாறு நடக்கணும்னு சொல்லி ஏசப்போனுக்கு என்ன செய்வாங்க, கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக வேதத்தின் அடிப்படையில் என்ன செய்தாங்க, போதித்து வந்தாங்க. இவளும் மீகாலம் என்ன செய்தா, அவங்க அம்மா சொன்னதை கீழ்ப்படிந்து கேட்டு அவள் என்ன செய்வா, ஸ்கூலுக்கு போகும்போது டெய்லி அந்த ரெண்டு பேரும் பவுலும் தாயானும் என்ன செய்வாங்க, நிந்திப்பாங்களாம். நிந்தித்தாலும் அந்த மீகால் வந்து பொறுமையோடு அவள் என்ன செய்தாலாம், உட்கார்ந்துக்கிட்டே இருப்பாளாம். அதே போல் ஒரு நாள் என்ன செய்தாங்க, அதிகமாக என்ன செய்தாங்க, ரெண்டு பேரும் இணைந்து அவளை என்ன பண்ணாங்க, அதிகமாக அவளால் தாங்கக்கூடாத அளவுக்கு அவளை நிந்திச்சாங்க, அவளை கஷ்டப்படுத்தினாங்க, அவளை துன்பப்படுத்தினாங்க, அவள் பேச்சினால வார்த்தையினால் அவளை என்ன செய்தாங்க, கஷ்டப்படுத்தினாங்க. ஈவா நம்மளாம் என்ன செய்வோம், மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இனி இவங்களாம் பேசுகிறாங்க, டீச்சர்ஸ்ட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், இல்லைனா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லி இவன் என்ன இப்படிலாம் பண்ணுறான்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் அவள் ஒருத்தியாக என்ன செய்தா, எல்லாவற்றையும் என்ன செய்தா, தாங்கினா, சகித்து கொண்டா. ஏசப்பா மாதிரி ஏசப்பா எத்தனையோ அடிகள் பட்டாங்க, துன்பப்பட்டாங்க, பாதிக்கப்பட்டாங்க, அந்த சூழ்நிலையிலும் அவங்க எல்லாவற்றையும் தாமே என்ன செய்தாங்க, சுமந்து கொண்டாங்க. அது எதற்காக, நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்ரமங்களுக்காக. எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்தாங்க, நிந்தைகளையும் அவமானத்தையும் தானே சுமந்து கொண்டாங்க, வேறு யாரும் நம்ம சில துணைக்கு போகலை. அதே போல் தான் அந்த மீகாலும் அவங்க படுக்கிற பாடுகள் எல்லாவற்றிலையும் தான் ஒருத்தியாக எல்லாவற்றையும் என்ன செய்தா, சகித்து கொண்டா. அதே போல் அன்றைக்கு ரொம்ப அந்த பசங்க அவளை அதிகமாக, அவளை என்ன செய்தாங்க, அதிகமாக என்ன செய்தாங்க, நிந்திச்சாங்க. அவளால் தாங்க முடியலை. ஆனால் கிளாஸில் இருக்கும்போது, ஸ்கூலில் இருக்கும்போது அது அமைதியாக கேட்டுட்டு அவங்க வெளியில் வரும்போது, வெளியில் வாரா, வெளியில் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு நடந்து அவங்க வீட்டு பக்கத்தில் வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா அவளுக்கு தாங்க முடியலை, அந்த வேதனையை தாங்க முடியல, பயங்கரமாக பேசுகிறாங்க, கெட்ட வார்த்தைகள் போட்டு பேசுகிறாங்க, அதெல்லாம் சகிக்க முடியாமல் அவள் என்ன செய்தா, அதிகமாக அழ ஆரம்பிச்சிட்டா. அழ ஆரம்பித்த உடனே அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்தனும் மறுபடியும் அழுதுகிட்டே இருக்கா. அவங்க அம்மா வந்து உடனே என்னம்மா நடந்துச்சு, ஏன் அழுது கொண்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா நினச்சிருக்காங்க, அவளை ஆறுதல் படுத்துகிறாங்க, அவளை அப்படியே அணைச்சி கொண்டாங்க. அவங்க அவளை அணைச்ச உடனே அவளுக்கு எப்படி இருந்துச்சு, ஒரு ஆறுதலாக இருந்துச்சு, ஒரு அன்பின் கரம் அவளை அணைக்கிறதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஒரு மனபாரத்தை யார் மேலேயோ வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அதிகமாக அணைச்சி அவட்ட என்ன நடந்துச்சுமா, ஏன் அழுகிறான்னு சொல்லி அவங்க என்ன செய்தாங்க, அமைதியாக கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது அந்த அவங்க மீகால் வந்து ஸ்கூலில் நடந்தது அவ்வளோத்தையும் என்ன செய்தா, அப்படியே சொல்லிட்டா, இந்த ரெண்டு பேரும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அப்போ அவங்க அப்பாவும் என்ன செய்தாங்க, அதுக்குள்ளே ஆஃபீஸ் போயிட்டு அவங்களும் வந்துட்டாங்க. வந்தோடனே மகள் அழுகிறத பார்த்து
அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உடனே அவங்க என்ன செய்யல, மறுபடி அந்த பையங்களுடைய வீட்டுக்கு அவங்க என்ன செய்யல போகலை. ஆனால் அவளுக்கு சரியானபடி என்ன செய்தாங்க, ஆலோசனை கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க, அவங்க அவன் உன்னை நிந்திச்சாலும் நீ என்ன செய்யணும், மறுகணத்தை நீ என்ன செய்யணும், திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ மறுகணத்தை நான் திருப்பி அவள் சொல்கிற அதுக்கு, நான் அம்மா அப்பா நீங்கள் கேளுங்க, நான் மறுபடியும் நான் என்ன செய்தேன், மறுகணத்தையும் நான் என்னச்சேன், திருப்பி கொடுத்துச்சேன். திருப்பி கொடுத்தாலும் என்னால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியலை, நான் என்ன செய்யணும் எனக்கு என்ன செய்யலை தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோடு பெற்றோர்கிட்ட என்னச்சே ஷேர் பண்ணிகிட்ருக்கா. இதே போல் நம்முடைய பிள்ளைகள் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது நம்ம என்ன செய்யணும், பிள்ளைகள் நடந்ததெல்லாம் ஸ்கூலில் நம்மகிட்ட சொல்கிறாங்களா அப்படி பிள்ளைகளை சொல்ல வைக்கணும். ஏசப்பா கிருபினால என் ரெண்டு பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாலும் காலேஜில் அங்கே என்ன நடந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க, என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இன்றைக்கி கிளாஸில் பிள்ளைகளுதெல்லாம் நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் என்கிட்ட என்ன செய்வாங்க, ஷேர் பண்ணுவாங்க. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு அங்கே நடக்கிற காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஆலோசனை ஆண்டவர்கிட்ட நம்ம சார்ந்து நம்ம அந்த பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லும்போது அந்த எத்தனையோ காரியத்தில் அவங்களை தப்பிக்க நம்ம வழிகாட்டணும், அவங்க தப்பிச்செல்ல முடியும். நம்ம சொல்கிற ஆலோசனையினால் அவங்க படுகிற உபத்திரத்திலேருந்து நிந்தையிலேருந்து அவங்க என்ன செய்ய முடியும், விலக முடியும். அதனால் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் நம்ம என்ன செய்யணும் சொல்லு, ஸ்கூலில் கிளாஸில் நடந்த சின்ன சிறு வயசுலேருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படி வளர்க்க ஆரம்பிக்கணும். கிளாஸில் என்ன நடந்துச்சு, இன்றைக்கி என்ன மிஸ் வந்தாங்க, என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க அப்படி சிறு வயதுலேருந்து கேட்க கேட்டு 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 நம்ம வளர்க்கும் போது அந்த பிள்ளைகளே பெரிய வாலிப வயசில் வரும்போது கூட உங்களிடத்தில் அவங்க என்ன செய்வாங்க, ஷேர் பண்ணுவாங்க. மற்ற யார் இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. அதனால் ஸ்கூலில் சின்ன வயசுலேருந்தே இன்றைக்கி இந்த மிஸ் வந்தாங்களா, இந்த மிஸ் ஏன் வரல அப்படின்னு சொல்லி இப்படி பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும், நல்ல ஷேர் அந்த பிள்ளைகளோடு நல்லா பேச பேச அந்த பிள்ளைகள் என்ன பண்ணிட்டாங்க, வேறு யார்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, அந்த உறவு வச்சுக்கூட மாட்டாங்க. நம்ம அதிகமாக பிள்ளைகளை நேசித்து பிள்ளைகளோடு நம்ம என்ன செய்யணும், ஷேர் பண்ணணும். அது சிறு வயதுலேருந்தே பிள்ளைகள் அப்படிப்பட்ட பாதையில் நம்ம என்ன செய்யணும், வளர்க்கணும். அதே போல் அந்த மீகாலும் என்ன செய்தா, அவங்க பேரண்ட்ஸுக்கிட்ட தன்னுடைய எல்லா காரியத்தையும் என்ன செய்தா ஷேர் பண்ணுறா. அப்படி அது வந்து சின்ன வயசுலேருந்து அவளுக்கு என்னச்சிச்சு அந்த ஷேர் பண்ணுற குணம் வந்து என்னச்சு வந்துச்சு. அதுபடி ஷேர் பண்ணும்போது இந்த சூழ்நிலையில் அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இன்னும் நீ என்ன செய், நீ சகிக்கணும், இன்னும் நீ தாழ்ந்து போ, நீ என்ன செய்யக்கூட தைரியமாக இருக்கணும், பலனை நீ என்ன செய்யக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. நீ அழுதா நீ என்ன செய்வோம், பலனெல்லாம் என்ன செய், இழந்து போடுற. அப்போ அவங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் என்ன வரும், நீ அழும்போது கூட கொஞ்சம் உங்களை என்ன செய்வாங்க, இன்னும் கேலி பண்ணுவாங்க, இன்னும் நிந்திப்பாங்க அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ அவளுடைய சித்தி அவங்க என்ன செய்றாங்க, அந்த நேரம் பார்த்து அவங்க வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அந்த மீகாலுடைய சித்தி வந்து அவ வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க சித்தி வரும்போது இப்போ இவள் அழுதுகிட்டு இருக்காங்க, என்ன செய்கிறாங்க, அவளுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனே என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் வந்து இப்படி மீகாலுக்கு வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, அவளை ரொம்ப கேலி பண்ணுறாங்க, நிந்திக்கிறாங்க, அதனால் வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உன சொன்ன உடனே அப்போ அந்த அவ சித்தி வந்து சொல்கிறாங்க, நீ அழாதம்மா, நீ அழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லாரையும் பார்த்து அப்போ அவங்க அம்மாட்டையும் கேட்குறான், நீ அழக்கூடாது, நான் உனக்கு சொல்கிறேன் ஆலோசனை சொல்லும்போது அவங்க சித்தி அவங்க அம்மாவை பார்த்து சொல்கிறா, நீங்கள் படிக்கும் போதெல்லாம் இப்படிலாம் உங்களுக்கு நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஆமாம் எங்களுக்கு என்ன செய்ச்சு நடந்துச்சு, ஆனால் அந்த நாட்கள் நாங்கள் யாரை ஏற்றுக்கொள்ளலை, ஏசு கிறிஸ்துவே ஏற்றுக்கொள்ளலை, ஆனால் நாங்கள் அதிகமாக என்ன செய்தோம், கஷ்டப்பட்டோம், நெருக்கப்பட்டோம், நீ அப்படிப்பட்ட பாதையில் நாங்கள் போன பாதை நீ செல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நீ இயேசுவை இயேசப்பட்ட உன் பாரங்களை எல்லாற்றையும் நீ அடுத்து வையின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம், இதில் பொறுமையோடு போடணும், சகிக்கணும்னு சொல்லி நாங்கள் என்ன செய்வோம், உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம், உனக்கு கற்றுக் கொடுக்குறோம்னு சொல்லி என்ன செய்தாங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க. அப்போ தான் அவங்க சித்தி வந்து சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, நான் ஸ்கூலில் படிக்கும்போது இப்படி தான் என்னை என்ன செய்வாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க, கெட்ட வார்த்தை போட்டுலாம் பேசுவாங்க, என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸே அப்படி பண்ணாங்க. அப்போது நான் ஒரு நாள் என்ன செய்தேன், ஆண்டு சமூகத்தில் நான் என்ன செய்தேன், அழுது ப்ரேயர் பண்ணேன், ஏசப்பா எனக்கு ஏன் இப்படி நடக்குது, நான் என்ன அவங்களுக்கு துரோகம் பண்ணேன், என்னை ஏன் இப்படி பழி வாங்குறாங்களே, என்னை இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது
அவனு எங்கள் அப்பா எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னாங்க. எங்கள் அப்பாட்ட நான் ஷேர் பண்ணும்போது எங்கள் அப்பா ஒன்று ஆலோசனை சொன்னாங்க, நீ யார் பேசுனாங்களோ அவங்க வீட்டுக்கு போய் அவளுக்கு இஷ்டமானதை கொண்டு என்ன வாங்கி கொண்டு போன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி அவளுக்கு நிறைய பூ வாங்கிட்டு நினச்சிதேன் போய் அவளுக்கு பூ கொண்டு போய் கொடுத்தேன். கொடுத்த உடனே அந்த சகோதரி பயங்கர ஷாக் ஆயிட்டா. நான் உன்னை எவ்வளோ தூரம் நான் உன்னை கஷ்டப்படுத்தினேனே, நீ ஏன் வீட்டுக்கு வந்து எனக்கு அருமையான பழங்களும் இப்படி பூ வாங்கிட்டு வந்திருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு அந்த சகோதரி என்ன செய்தானா, என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டானாம். ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸாக என்ன செய்தாங்களாம், மாறினாங்களாம். உடனே அதே போல் நீ என்ன செய் அப்படின்னு சொல்லி நல்ல ஆலோசனை சொன்னாங்க. உடனே இவளுக்கு மீகாளுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு. சரி ஏசப்பா எனக்கு ஏதாவது ஒரு வழியில் நினச்சவங்க துணை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணினான்னா, நல்ல ஸ்வீட் அவளுக்கு அருமையாக பிடித்த ஒரு ஸ்வீட் என்ன செய்தா தானே செய்ய ஆரம்பித்தா. தானே செய்ய ஆரம்பித்து அவங்க அம்மா வீடு துணையோடு அவங்க அம்மாவும் ஹெல்ப் பண்ணாங்க. இது சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன செய்ய முடியாது, தானே செய்ய முடியாது. அவங்க அம்மாவுடைய உதவியோட ஹெல்ப்போடு அவள் என்ன பண்ணுனா ஒரு அருமையான ஸ்வீட்டை என்ன செய்தாலும் செய்தாலாம். செய்துட்டு அதை எடுத்துட்டு என்ன செய்கிறா, அவங்க ரெண்டு பேர் வீட்டுக்கும் போகிறான். பவுலும் அந்த தயான் வீட்டுக்கும் போகிறான். போன உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, இவளை பயங்கரமாக என்ன செய்கிறாங்க, திட்டுறாங்க. நீ ஒரு கோழை, நீ ஒரு பயந்தாங்கொல்லி, நீ ஒரு விஷப்பாம்பு, நீ ஒரு விஷமி, எத்தனை பாம்பு குட்டியெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டுருக்கே எங்களுக்கு தெரியாது, நீ இப்போ எதற்காக வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி நீ போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டனே இவளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டப்பட்டுட்டு அவள் என்ன செய்ய, ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுறான். ஒரு நிமிஷம் ஆண்டு சமத்தில் ஏசப்பா இவங்க மத்தியில் நான் எப்படி நடக்கணும், எவ்வாறு நடக்கணும்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன செய்ய, பாரத்தோடு என்ன செய்ய ஜெபிக்கிறாள். ஒரு நிமிஷம் ஜெபந்தான், ஒரு நிமிஷம் ஜெபத்தில் அவள் என்ன செய்ய, மறுபடியும் அவள் வீட்டுக்குள்ளே என்ன செய்ய போய் அந்த ஸ்வீட்டை கொடுத்துட்டு அவள் ரெண்டு பேரும் என்ன அவர்கிட்ட என்ன செய்ய, அன்பாக பேசுகிறா. அன்பாக பேசி இதுவரையிலும் நான் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துருந்தா என்னை மன்னிச்சுக்கிடுங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மீகால் மன்னிப்பு கேட்குறா. மன்னிப்பு கேட்க வேண்டியது யார், பவுலும் அவன் தயான்னு தான் மன்னிப்பு கேட்கணும். ஆனால் இவா முன்கூட்டியே போய் என்ன செய்கிறா, மன்னிப்பு கேட்குறா, என்னை மன்னிச்சுக்கோ அப்படி சொல்லி கேட்ட உடனே அவங்க இந்த ஸ்வீட்டை எடுத்துக்கோங்க, இது நானே செய்தேன், என்னை மன்னிச்சிட்டு இந்த ஸ்வீட்டை எடுத்துக்கோங்க, இது என் கையினாலே நான் செய்தேன், எங்கள் அம்மாவோட உதவியோட நீ கண்டிப்பாக நீங்கள் இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன மீகால் சொன்ன உடனே அவங்களுக்கு ரெண்டு வருட இருதயமும் என்ன செய்யுது, நொறுக்கப்படுது. உடனே அவங்க சொன்னாங்களாம், நாங்கள் தான் உன்னை கஷ்டப்படுத்தணும், உன்னை துன்பப்படுத்தணும், நான் தான் என்ன செய்யணும், நாங்கள் தான் உன்னை மன்னிப்பு கேட்கணும், ஆனால் நீங்கள் நீ வந்து என்ன செய்ய என்கிட்ட மன்னிப்பு கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவளை உடனே நினச்சிதாங்களாம் ஏற்றுக்கொண்டாங்களாம். ஏற்றுக்கொண்டு நீ இனிமேல் என்ன தான் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், நீ என்னுடைய ஃப்ரெண்டு, இனிமேல் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், துன்பப்படுத்த மாட்டேன், உன்னை கேலி பேச்சு பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட அந்த ஸ்வீட்டை வாங்கி என்ன செய்தாலாம் சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்ட உடனே அந்த ஸ்வீட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சான். டேஸ்ட்டாக இருந்தோடனே அவங்க சொன்ன காரியம் என்ன சொன்னாங்களாம் தெரியுமா, இந்த ஸ்வீட்டே போல் இந்த ஸ்வீட் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது, நீ தான் செய்தியா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ருசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு சொன்னாங்களாம், இந்த ஸ்வீட்டை போல் நீ எப்படி இருக்கா, நீ ஸ்வீட்டாக இருக்கிற, நீ ஸ்வீட்டாக என்ன செய்கிற பேசுகிற, உன்னை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நம்ம மன்னிச்சு நம்ம எல்லோரும் நம்ம ரெண்டு பேரும் நினச்சதும் நல்லா திக் ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுவோம்னு சொல்லி நினச்சிதாங்களாம், திக் ஃப்ரெண்ட்ஸாக மாறினாங்களாம். அதான் ஆண்டுடைய வசனம் சொல்லுது, மற்றையே 5:44 சொல்லுது, உங்கள் சத்துருக்களை நம்ம என்ன செய்யணும், சிநேகிக்கணும், சபிக்கிறவங்களே ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நன்மை செய்யுங்க, அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. இன்றைக்கி அதே போல் நம்ம சத்துருக்களை சிநேகிக்கிறோமா, எல்லாருக்கும் ஏதோ ஒரு வழியில் ஒரு சத்துரு வந்துடுவாங்க, முளைச்சிருவாங்க, அந்த சத்துருக்களை நம்ம சிநேகிக்கிறோமா, அவங்கள ஆசீர்வதிக்கிறோமா, அவங்களுக்கு நன்மை செய்கிறோமா, அவங்களுக்காக நம்ம ஜபம் பண்ணுறோமா, இந்த 4 காரியத்தை நம்ம என்ன செய்யணும், நம்ம கடைப்பிடிக்கணும். நம்ம ஸ்கூல் லைஃப்பாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம காலேஜ் லைஃப்பில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் அருமையான வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும்
நம்ம என்ன செய்யலாம், எத்தனையோ நம்ம ஸ்கூல் லைஃபோ காலேஜ் லைஃப்லேயோ நமக்கு பிரியமில்லாதவர்கள் நம்மளோட இது இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. அவர்களால் நம்ம சத்துருக்களை நம்ம சிநேகிக்கிறோமா, அவங்கள நம்ம ஆசீர்வதிக்கிறோமா, நம்ம அவர்களுக்கு நன்மை செய்கிறோமா? இந்த மீகால் நன்மை செய்தா, எதிர்பேசலை, எல்லாத்தையும் சகிச்சு கொண்டா, அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அந்த நாலு காரியம் நமக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாங்க, அதிகமாக என்ன செய்வாங்க, ஆசீர்வதிப்பாங்க. அப்படி நம்ம கண்களை மூடி இயேசப்பா என்னோடு எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றின்னு சொல்லி கேட்போமா? அன்பின் பரலோக பிதாவை இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோமையா. இந்த நாளில் கூட ஆண்டவரே இந்த கதையின் மூலமாக என்னோடு எங்களோடு பேசி நீங்கப்பா அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோமையா. இந்த நாளில் இந்த சத்துருக்களை சிநேகங்கள் சொல்ல வேத வசனத்தை மற்ற 5:44 அதை மறுபடியும் நினைவு கூர்ந்து அதன்படி நடப்பதற்கு தீர்மானம் எடுத்த ஒவ்வொருவரும் நடப்பதற்கு உதவி செய்ய முடியாத நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வதியும் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.